மூக்கு வெட்டினா சிலருக்கு அடையாளம் தெரியாது. இது வந்து பாரம்பரியமா சாட்னா கீரைன்னு தான் சொல்லுவாங்க. வெள்ளை சாட்னா, பாலி சாட்னா, இதுல மூணு வகையான சாட்னா இருக்குது. கொடி சாட்னா இந்த மாதிரி இருக்குது. இந்த கீரை வகையெல்லாம் சேர்த்து இது வந்து தொயில் கீரை, எல்லாருக்குமே தெரியும். இது வந்து தொயில் கீரை, இது வந்து பாத்தீங்களா தொயில் கீரை. இதெல்லாம் நீங்க வந்து இதெல்லாம் கூட்டா சேர்த்து இத வந்து நீங்க பருப்புல போட்டு செஞ்சு சாப்பிடும்போது நல்லா உடம்புக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும், எந்த நோயும் வராது, நல்லா இருக்கும். பிள்ளைங்க வந்து பிரியமா சாப்பிடுவாங்க. பருப்போட சேர்த்து நீங்க செஞ்சு சாப்பிடும்போது நல்ல ஆக்ஸிஜன் கிடைக்கும் உடம்புக்கு, பிள்ளைகளுக்கு வந்து சோர்வுகள் வராது, சளி பிடிக்காது. இதுல எல்லாமே இந்த கீரைகள்ல எல்லாமே மருத்துவ குணம் இருக்குது. இன்னும் இதெல்லாம் தும்பக்கீரை இருக்குது, தாராக்கீரை இருக்குது. இந்த கிராமத்து சகோதரிகளுக்கு, வயல்புற சகோதரிங்க, நம்ம வந்து கடைகள்ல வாங்குற கீரைகளை விட இதுல நிறைய சத்து நிறைஞ்சிருக்குது. நீங்க வந்து இத வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது நமக்கு வந்து பிள்ளைங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க. உடல் உறுப்புகளும் நல்லா பலனா இருக்கும், அவங்களுக்கு சோர்வு வராது, நல்லா தெளிவா இருப்பாங்க. இத வந்து நீங்க வந்து அடிக்கடி கையாண்டுகிட்டு வாங்க. இப்ப வந்து மழைக்கால சீசன் பாத்தீங்களாக்க வயல்ல வந்து நல்லா நிறைய கிடைக்கும். நம்ம காடுகள்ல வந்து நிறைய கீரை கிடைக்கும். இத வந்து குப்பமேனி சேர்த்துக்கலாம், காணாவளை சேர்த்துக்கலாம். இந்த காணாவளை நல்லா சத்து நிறைந்த கீரை வந்து இத வந்து தும்ப இலை சேர்த்துக்கலாம், புண்ணாக்கு பூண்டு சேர்த்துக்கலாம், தாரா கீரை சேர்த்துக்கலாம். இந்த கீரைகள் எல்லாமே நிறைய கிடைக்கும். இப்ப நான் காட்டிக்கிறது வந்து ஒரு நாலு வகையான கீரை தான் காட்டிக்கிறேங்க. இது வந்து அம்மாபத்திரி இலை, இது வந்து சாட்ன தொயல் கீரை, இது வந்து குப்பமேனி, இது வந்து காணாவளை கீரை, இது வந்து சாட்னா கீரைன்னு சொல்லுவோம். இது வந்து மூக்கரட்டன்னு சொல்றாங்க. இதையெல்லாம் சேர்த்து இன்னும் நிறைய ஒரு 10-20-30 வகையான மணல் கீரை, நிறைய கீரைகள் இருக்கு. அதெல்லாம் நான் வந்து காட்டுறேன், உங்களுக்கு பறிச்சு காட்டுறேன். நீங்க வந்து சேர்த்து கடைஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க. ரொம்ப சத்து நிறைஞ்சது. இந்த காலத்துல வந்து பிள்ளைகளுக்கு சத்தான வயல்வெளியில விளையறது எல்லாமே மருந்தா விளையறதுனால இந்த கீரை வந்து நீங்க சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப சத்து. இல்லத்தரசிகளே, சகோதரிகளே, இத உங்க பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மீண்டும் எங்களை லைக் பண்ணுங்க. நான் உங்களுக்கு 20-30 வகையான கீரைகளை கூட நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க நான் உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன்.